அன்பார்ந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு யோகா ஆசிரியரின் இனிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த முத்ரா பிராணாயாமா அப்படிங்கிறத நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா. அதை வந்து சில பேர் கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து பத்தே பத்து முறை தான் சொல்லி காட்டினீங்க, அது செய்யும்போதே நல்லா இருந்துச்சு. ஸோ அதே இதை நான் தொடர்ச்சியாக நான் இதை கேட்டுக்கிட்டே பயிற்சி பண்ணணும்னா, நீங்கள் 27 times 27 முறை சொன்னீங்க, அதை எப்படி நான் பயிற்சி செய்கிறது, இதை கேட்டுக்கிட்டே பயிற்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்டேன். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே யூடியூப்பில் ஜெம் டிவி அப்படிங்கிற சேனலில் ஒளிபரப்பாகிக்கிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதை ஆன் பண்ணி நீங்கள் அது கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் கேட்டதுனால நம்ம இதை திருப்பி கொடுக்குறோம். அதனால் அதை நல்லா திருப்பி திருப்பி நீங்கள் அதை ஆன் பண்ணி நீங்கள் கூடவே சேர்ந்து செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தகவலையும் பார்த்துடலாம். பெரும்பாலான பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமாக, குழந்தை பிறக்கிறதுல சம்மந்தமாக எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் உடலில் வருது. அவங்கெல்லாம் என்ன செய்யலான்னா, இந்த முத்திரையையும் இந்த பிராணாயாம பயிற்சியும் சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால தான் அப்படிங்கிறத ஈஸியாகவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு யூரின் ஒழுங்காக போகிறதில்லன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யூரின் போகும்போது யூரினரி ட்ராக்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க, யூரின் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு யூரின் போகும்போது கடுகடுன்னு வலிக்கும், சில பேருக்கு மஞ்சளாக போகும், சில பேருக்கு யூரின் போகும்போது ரத்தம் சொட்டு சொட்டாக விழுகும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதாவது கிட்னியில் ஸ்டோன் இருக்கும் உள்ளே, அந்த சிறுநீரக கற்கள் வந்து என்ன பண்ணுன்னா சிறுநீரை சரியாக போக விடாது. அப்போது அவங்களுக்கு அந்த சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது உயிர் சத்துக்கள்னு சொல்லுவாங்க, அந்த நீர் சத்துக்கள் வந்து யூரினோடு சேர்ந்து வெளியே போயிடும், யூரிக் ஆசிட் அதிகமாக ரிலீக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தண்ணியை கம்மியாக குடிங்கம்பாங்க டாக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணணும்பாங்க, உங்கள் உடம்புல வந்து கிட்னி தான் ஆகிடுச்சு, ஒரு கிட்னி வீக் ஆகிடுச்சு, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சிரமத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இதில் நான் இப்போ சொல்கிறதுல பல இது தவிர உங்களுக்கு எவ்வளோ இன்கன்வீனியன்ஸ் இருக்கும், சில பேருக்கு மோஷனில் பிரச்சனை இருக்கும், நான் யூரின் மட்டும் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும், டயபெட்டிக்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஸ்துமான்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிபின்னு வச்சுக்கோங்க, அந்த நோய் தான் வேறையே தவிர, இந்த மாதிரி நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நோய் சம்மந்தமாக நீங்கள் ஆல்ரெடி டாக்டர்கிட்ட போயோ இல்லை உங்களுக்கே தெரியுது எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு தெரியுதுன்னா அதெல்லாம் குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த முத்திரையும் இந்த பிராணாயாமத்தையும் சேர்த்து செய்யும்போது முதல்ல குறையும் உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய உடல் தொந்தரவுகள், மன தொந்தரவுகள் குறையும். குறையிறத ஒரு வாரம் 10 நாள் நல்லா அனுபவித்து உணர்ந்த பிறகு நீங்கள் அழகாக தொடர்ச்சியாக பண்ண பண்ண நிரந்தரமாகவே சரியாகிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, ஒரு சாதாரண அறிவு தான், எனக்கு சரியாயிருச்சுன்னு ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு இந்த சீசன் வந்தால் வந்துடும், எனக்கு இந்த பிரச்சனை இப்போது மழை பெய்ய ஆரம்பித்தோம், எனக்கு இந்த மாதிரி தும்மலாக இருக்கும், இவங்களாம் கற்பனை பண்ணுறாங்க. சி, உங்கள் உடம்பில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி நடக்கிறது, தும்முறது, இருமுறது, அது மட்டும் இல்லாமல் கொட்டாய் விடுறது, பின்னாடி கேஸ் மாதிரி போகிறது, இது எல்லாமே உடலினுடைய மெக்கானிசம். தேவையில்லாத கழிவு உள்ளே இருக்குது, ஈவன் வாமிட் எடுக்கிறதா இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ். உனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, அது வந்து சரியாகிறதுக்காக நான் வந்து செய்கிறேன்ப்பான்னு அது இண்டிகேட், உடம்புங்கிறது இண்டிகேட் பண்ணும். அதை பார்த்துட்டு வந்து எனக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வருது கிடையாது, அப்படிலாம் கிடையவே. தயவுசெய்து சும்மா எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறது, இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறது, ஐயோ எனக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்குது, எனக்கு இப்போது நீங்கள் வாயு சம்மந்தமாக ஏதாவது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசையாக குடும்பத்தோடு போகும்போது எல்லோரும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஏதாவது வாயு சம்மந்தப்பட்ட சிப்ஸு சாப்பிட்றது, எண்ணெயில் பொறிச்சது ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உங்கள் உடம்புல வாயு தொந்தரவு இருக்குன்னா இது சாப்பிட்டோன்னு கொஞ்சம் அதிகமாக ஆகி என்ன ஏதாவது ஒரு சிம்டமாக உங்கள் உடம்பு காட்டும், எப்பா இது உங்கள் உடம்புல அதிகமாகிடுச்சுன்னு காட்டுமே தவிர அது ஒரு நோய் கிடையாது. எல்லோரும் என்ன பண்ணிடுறீங்கன்னு உடனே அதை பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்து உடனே இதுக்காக இது இப்போல்லாம் ரொம்ப ஃபேஷனாக என்ன போயிட்டுருக்குன்னா டாக்டர்டே போகிறது இல்லை, சிம்பிளி மெடிக்கல் ஷாப் போக வேண்டியது, தெரிஞ்சவர் மெடிக்கல் வச்சுருக்காரு, தெரிஞ்சவர் அவருக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப அனுபவசாலின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொன்ன உடனே அவரும் ஒரு மெடிசனை என்னமோ டாக்டர் மாதிரி கொடுப்பாரு,
இப்போ இவங்க அதை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த மருந்து உள்ளே போய் அதனால் உருவாகக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுனா பல பிரச்சனைகளை சைடில் உருவாக்கும், புதுசாக உருவாக்கும். உடம்பு சாதாரணமாக நீ இதை எடுத்துக்கிட்டப்பா உனக்கு இதனால் இது உருவாகிருக்குப்பான்னு இண்டிகேட் பண்ணுறத புரிஞ்சுக்காம நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, புதுசாக ஒரு பிரச்சனை நீங்களே உருவாக்கிடுவீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. இப்போ இந்த பிராணாயமாவையும் மூச்சு பயிற்சியும் சந்தோஷமாக தினசரி பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனை குறையிறதையும் நல்லா உணர்ந்து நீங்கள் சரி செய்கிறதையும் அழகாக பார்க்கலாம். பார்க்கலாமா, பயிற்சிக்கு போகலாம். நேரடியாக கையில் ஞானமுத்திரை, உள்ளங்கை வானத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கிறோம், கண்களை இயல்பாக மூடிக்கிறோம். ஆள்காட்டி வரலையும் கட்ட வரலையும் பூவை தொடுற மாதிரி விரல்களை சாந்தமாக தொட்டுக்கிறோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. தயவுசெய்து சோஃபா, பெட்டு அதிலெல்லாம் உட்காராமல், அதில் உட்காரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க பெரியவங்கள்லாம் பெட்ஷீட் போட்டுக்கோங்க, இல்லை ஒரு கோர பாய் போட்டுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. மூக்கில் மட்டும் மூச்சை இழுக்க போகிறீங்க, மூக்கில் மூச்சை வெளியே விட போகிறீங்க. வாய் திறக்கக்கூடாது, கண்கள் திறக்கக்கூடாது. 27 முறை நம்ம பயிற்சி செய்ய போகிறோம். ஆரம்பிக்கலாம். மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். 2வது முறை மூன்றாவது முறை நான்காவது முறை ஐந்தாவது முறை ஆறாவது முறை ஏழாவது முறை எட்டாவது முறை ஒன்பதாவது முறை பத்தாவது பதினோராவது முறை பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது
20. இருபத்தி ஒன்று, அவ்வளோதான். நிதானமாக கண்களை தரங்க, ரொம்ப சிம்பிள், எளிமையான பயிற்சி. தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள், பல நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் வந்தாலும் எங்களுடைய தொடர்பிலே இருங்க. எப்போ வேணாலும் உங்களை சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேளுங்க. நிச்சயமாக நாங்கள் விளக்கம் கொடுத்து சரி பண்ணுறோம். மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பேச்சோட நாளை சந்திப்போம்.